Jovi's Herbal Face Wash Papaya Extracts Uden. Glow naturally. வாங்க தம்பி வாங்க. ஹாய் சார். சாரிப்பா, அன்னைக்கு விக்ரம் அப்படி நடந்துகிட்டதுக்கு தப்பா நினைச்சுக்காதப்பா. எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. காஃபி கூட சாப்பிடாம போயிட்டேப்பா, மனசு கேக்கல. அதான் சார், இப்ப வந்திருக்கல சார். என்ன சார் சார்ன்ட்டு அங்கிள்னு கூப்பிடு. சரிங்க அங்கிள். விக்ரம் அன்னைக்கு ஏதோ டென்ஷன்ல இருந்திருக்காங்க, அதனால இன்னைக்கு அவர் கூல் பண்ணி அவரும் நானும் காம்ப்ரமைஸா போயிடலாம் தான் வந்திருக்கேன். இனியா யார் வந்திருக்காங்கன்னு பாரு. உன் ஃப்ரெண்டு சூர்யா வந்திருக்காரு பாரு. நான் வருவேன்னு அவனுக்கு தெரியும் சார். தம்பி வாங்க. என்னது இது, சூர்யா கிட்ட மட்டும் அண்ணன் ரொம்ப குழையறாரு. ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்கு, என்னன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். தம்பியை நிக்க வச்சே பேசிட்டு இருக்கீங்களே. தம்பி வாங்க, தம்பி சாப்பிடலாம். அங்கிள் வந்ததை விக்ரமை பார்த்து சமாதானப்படுத்தாதான். டேய் ஆமா இல்ல, சரி நானே கூப்பிடுறேன்ப்பா. விக்ரம், விக்ரம், ஹாய் ப்ரோ. ஏய் யாரு இவன் விக்ரம்? அட கடவுளே, ஏய் உனக்கு தான் போனை போட்டு தயவு செஞ்சு இங்க வராதன்னு சொல்லி முடிச்சா சொல்லியாச்சுல்ல. விக்ரம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீ? வீட்டுக்குள்ள வராதன்னு சொல்லியும் நீ உள்ள நுழைஞ்சிருக்கா, உன்னெல்லாம் என்ன சொல்லுவோம் தெரியுமா? உனக்கு கொஞ்சம் கூட சூடு சொரணையே இல்லையா? இதுல வெக்கப்பட என்ன இருக்கு ப்ரோ? இனியா என் பெஸ்ட் ஃப்ரெண்ட், இப்ப அங்கிளும் ஆன்ட்டியும் கூட என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க இல்ல அங்கிள்? என்னப்பா ஃப்ரெண்டுன்னு அந்நியப்படுத்தி சொல்லிட்டு இருக்க? நம்ம எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு சொந்த மாதிரி. அப்பாப்பா தயவு செஞ்சு வாய மூடுங்க. ஹரியா, இவன் இப்ப இங்க இருந்து கிளம்ப போறானா இல்லையா? சூர்யா, இனியா நீ டென்ஷன் ஆயிக்காத, நான் பேசிக்கிறேன். ப்ரோ, அன்னைக்கு உங்ககிட்ட அப்படி பேசி பிரச்சனை பண்ணி கேஸ் போட்டது தப்புதான், அதுக்கு சாரி கேட்டுக்கிறேன், போதுமா? ஏன்னா அதுக்குன்னு ஒரே அடியா வெறுத்து ஒதுக்கிறாதீங்க ப்ளீஸ். எனக்கு இருக்கிற ஒரே பெஸ்ட் ஃப்ரெண்டு இனியாதான். நீங்க அவளோட ஹஸ்பண்ட், நமக்குள்ள ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கணும். நாமெல்லாம் ஒன்னா பழகி நம்ம ரிலேஷன்ஷிப் இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும். ப்ளீஸ் ப்ரோ, ப்ளீஸ் ப்ளீஸ். ரிலேஷன்ஷிப்? ஆமாப்பா விக்ரம், தம்பி நம்ம குடும்பத்துல ஒருத்தர் மாதிரி நல்லவரா இருக்காருல்ல, பழசெல்லாம் மறந்துரு, ஃப்ரெண்ட்லியா இருப்போம். டேய் டேய், எனக்கு உன்னை பார்த்தாலே பிடிக்கலடா. இவனுக்கு எந்த மொழியில சொன்னா புரியும்? தயவு செஞ்சு கிளம்புறியா அங்கிருந்து? உங்களுக்கு பிடிக்கணும்னா நான் எப்படி நடந்துக்கணும் ப்ரோ? அதை சொல்லுங்க, நான் செய்யறேன். அப்படியா? செய்வியா? நிச்சயமா செய்வியா? கண்டிப்பா செய்யறேன். உன் மூஞ்சு என் கண் பார்வையிலேயே இனிமேல் படவே கூடாது. நான் உன்னை எங்குமே பார்க்க கூடாது. செஞ்சு தொலைக்கிறியா ப்ரோ? சமய காமெடி பண்றீங்க ப்ரோ. ஏன் பண்றாங்க? ஏன் சிரிச்சிட்டியா? சந்தோஷமா இப்ப வெளியே போய் தொலைக்கிறியா? விக்ரம் விடுப்பா, ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டே பேசுவோம். தம்பி வாங்க. தம்பி இனியா என்ன டிஃபன் பண்ணிருக்க? அது ரவா இட்லியும் தக்காளி சட்னியும் அங்கிள். அத கூட நான் தான் பண்ண சொன்னேன். இனியா சூப்பரா பண்ணுவா, அந்த காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். விக்ரம் ப்ரோ சாப்பிட்டு பாருங்க, செமையா இருக்கும். ஏ மானம் கேட்டவனே, ஏன் பொண்டாட்டி என்ன நல்லா சமைப்பா, எது வாய்க்கு ருசியா இருக்கும் அப்படின்னு வண்ண மாதிரி தெருவுல போறவன் வந்து என்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. நீ வாய் மூடிட்டு நீ. சாரிப்பா சாரி, நான் தான் படிச்சு படிச்சு சொன்னேன்ல இவங்க வரக்கூடாது, இவன் மூஞ்ச பார்த்தாலே எனக்கு சகிக்கல அப்படின்னு. ஆனா நீ என்ன பண்ணிருக்க? நான் சொன்னது எதையுமே கேட்காம இவனுக்கு பிடிச்ச ரவா இட்லி, இவனுக்கு பிடிச்ச தக்காளி சட்னிய எதிர்பார்த்து எதிர்பார்த்து இவனுக்காக நீ சமைச்சிருக்க.
நடந்து நீங்க யாருமே என் பேச்சுக்கு மதிப்பு கொடுக்கறதா இல்ல முக்கியமா நீ சரி சந்தோஷமா இருந்தீங்க நான் வரேன் இருங்க சாப்பிடாம போறீங்க ஐயோயோ நான் சாப்பிடணுங்கிற அக்கறல வேற உனக்கு இருக்கா நம்பவே முடியலையே என்னங்க இப்படி பேசுறீங்க எனக்கு நீங்க தாங்க முக்கியம் உங்களுக்காக தான் நான் எல்லாத்தையுமே தாங்கிட்டு இருக்கேன் ஓ எனக்காக எனக்காகத்தான் எல்லாத்தையும் இவன் மூஞ்சே என் கண்ணில் படக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன் ஆனா அதையும் மீறி இவனை வீட்டுக்கு கூப்பிடுவேன் அதோட நிறுத்தாம அவனுக்கு என்ன பிடிக்குமோ அதெல்லாம் நீ சமைச்சு வைப்ப அவனும் என்னை பார்த்து உன் பொண்டாட்டி இது பண்ணா நல்லா இருக்கும் அது சமைச்சா நல்லா இருக்கும்னு ரெக்கமெண்டேஷன் வேற பண்ணுவான் ஆனா இதெல்லாம் எனக்காக நடக்குதா ஓகே ஓகே நான் போயிட்டோம் நான் கடைசியா ஒன்னு சொல்றேன் இந்த வீட்டுல இவன் சாப்பிட்டா நான் சாப்பிட மாட்டேன் நான் சாப்பிடணும்னா இவன் என் கண்ணிலேயே படக்கூடாது இப்போ நீங்க எல்லாம் பெரியவங்க எல்லாம் என்ன சொல்றீங்களோ அதை நான் கேட்கறேன் என்ன என்ன நான் தான் உனக்கு முக்கியம் எனக்காகத்தான் இதெல்லாம் பண்ற அப்படி இப்படின்லாம் டயலாக் அடிக்க போறல நீ ரீல் விடுறதுக்கு ஒரு அளவு இருக்கு புரியுதா சரி இப்போ எப்படி வசதி சார வெளியே போக சொல்ல போறீங்களா இல்லையா டேய் ஏன்டா இப்படி வேற யாரும் பேசக்கூடாது இது எனக்கும் இவளுக்கும் இருக்கிற பிரச்சனை என்னங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்போ சார வெளியே போக சொல்ல மாட்டீங்க சரி நான் போறேன் நான் சொல்றேன் அப்ப சொல்லு இதுக்கு தாண்டா நான் நேத்தே சொன்னேன் கேட்டியா போதும்டா ப்ளீஸ் நீ எனக்காக வந்ததெல்லாம் போதும் போ இனியா யோ வேண்டாம் எதுவும் பேசாத போ போடா எங்க இருந்தா வரானுங்களோ இப்படி உயிரை வாங்கிட்டு எனக்கு பசிக்குது தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க